எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஈஸி கிச்சன். இன்னைக்கு ஈஸி கிச்சன்ல ஒரு சுவையான பிசிபிலாபாத் எப்படி பண்றதுன்னு நம்ம பார்ப்போம். இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ட் 2.5 டம்ளர் அரிசி, சாப்பாட்டு அரிசி வந்து நான் நல்லா கழுகி ஹாஃப் அன் அவரா ஊற வச்சிருக்கேன். 1/2 டம்ளர் பாசி பருப்பு எடுத்திருக்கேன். 1 டம்ளர் தோரம் பருப்பு. அப்புறம் வெஜிடபிள்ஸ், மஞ்சா பூசணிக்காய், தக்காளி, கேப்சிகம், பெங்களூர் கத்திரிக்காய், பீன்ஸ், கேரட்டு, சாம்பார் வெங்காயம், பச்சை மிளகாய், புளி, ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்திருக்கேன் நான். ஒரு பெரிய லெமன் சைஸ் புளி எடுத்து ஊற வச்சிருக்கேன். நெய், தேவைக்கு உப்பு. இப்போ இதுக்கு தேவையான மசாலா, வரமிளகாய் எடுத்திருக்கேன். வரமிளகாய் வந்து ஒரு 15-16 வரமிளகாய் எடுத்திருக்கேன். வெந்தயம் ஒரு ஃபுல் டீஸ்பூன், 1 டீஸ்பூன் ஜீரகம், 2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 3 கைப்பிடி கொத்தமல்லி தனியா விதை, இது பெருங்காயத்தூள் 1 டீஸ்பூன், கடுகு உளுத்தம்பருப்பு, மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன், மிளகு 1 டீஸ்பூன், எல்லாம் டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை. இப்போ பாருங்க, கேஸ் பற்ற வச்சு நம்ம முதல்ல இந்த சாதத்துக்கான மசாலா ரெடி பண்ணுவோம். அதுக்கு வந்து முதல்ல இந்த தனியா விதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிடுங்க. இது வந்து சாம்பார் தூள். இது நம்ம வந்து நீங்கள் தேவைக்கு எடுத்துட்டு நம்ம மிச்சம் இருந்தால் நம்ம வேறு இட்லிக்கெல்லாம் சாம்பார் கூட செஞ்சுக்கலாம். இதில் பாருங்க, இப்போ இது இந்த தனியா விதை நல்லா வறுபட்டுச்சு. நல்லா கடாய் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி போட்டு நீங்கள் ஒரு 2 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணி தீயாமல் நல்லா வறுத்து எடுத்துருங்க. நல்லா அது வெடிக்கும் போகிறோம். இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்லோ பண்ணியிருக்கேன் ஆஃப் பண்ணல. இப்போ நம்ம இதில் வந்து இந்த கடலைப்பருப்பு வந்து 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துருக்கேன் நான். ரொம்ப ஹீட்டு ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா ஸ்லோ பண்ணிடுங்க. அது பாருங்கள், இந்த கடலைப்பருப்பும் வறுபட்டுடுச்சு. போகிறோம், நம்ம நல்லா ஸ்மெல் வரும், நமக்கு நல்லா தெரியும் பாருங்கள், கலர் சேஞ்ச் ஆகுது. இந்த வெந்தயம் 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம். நான் வந்து இந்த 2.5 டம்ளர் அரிசிக்கு 2.5 டம்ளர் அரிசிக்கு வந்து நீங்கள் பாதி பருப்பு போடணும். அந்த பாதி பருப்பில் வந்து நான் தோரம் பருப்பு நிறைய எடுத்துட்டு பாசி பருப்பு கொஞ்சமாக எடுத்துருக்கேன். நீங்கள் கம்மியாக பண்ணுறதா இருந்தால் ரேஷியோ வந்து கம்மி பண்ணிக்கோங்க. அரிசி 2னா பருப்பு 1. பாருங்கள் நல்லா பொரியுது பாருங்கள். போகிறோம், நம்ம இதை எடுத்துடலாம். அடுத்தது மிளகு போடணும், 1 டேபிள் ஸ்பூன் மிளகு போடுங்க. நம்ம எடுத்துடலாம், ஸ்லோ பண்ணிவிட்டு எடுங்க. இப்போ நம்ம இந்த சீரகம் போடலாம். சீரகம் போட்டு இதுவும் நல்லா பொரியும், நல்லா ஹீட்டாக இருக்குது கடாயி, அதனால் நல்லா பொரியும். அரிசி எதில் மெஷர் பண்ணுறீங்களோ அதிலே வந்து பருப்பு மெஷர் பண்ணுங்கள். நான் 2.5 டம்ளருக்கு வந்து 1 டம்ளர் தோரம் பருப்பு எடுத்திருக்கேன், 1/2 டம்ளர் பாசி பருப்பு. போடுங்க, இப்போ எடுத்துடலாம் நம்ம. இப்போ நம்ம இந்த வரமிளகாய், நான் வந்து காஷ்மீரி சில்லி எடுத்திருக்கேன், கொஞ்சம் 1/8 காஷ்மீரி சில்லி, மீதி வந்து குண்டு மிளகாய் எடுத்திருக்கேன் காரத்துக்கு. இது வந்து கலருக்கு, நீங்கள் எப்படி வேணால் எடுத்துக்கலாம். காஷ்மீரி சில்லி இல்லை அப்படின்னா நீங்கள் குண்டு மிளகாய் இல்லை நீட்டு மிளகாய் எடுத்துக்கலாம். கொஞ்சம் மிளகாய் கம்மி பண்ணிக்கோங்க, இது நல்லா கலரும் தரும், உங்களுக்கு வந்து காரம் வந்து அவ்வளோ இருக்காது. காஞ்ச மிளகாயெல்லாம் நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மிளகாவும் நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம் இது. இப்போ இது எல்லாம், இப்போ கேஸ் நான் ஆஃப் பண்ணிட்டேங்க. இப்போ இது எல்லாமே சேர்ந்து நல்லா ஆறுனதுக்கப்புறம் நல்லா பவுடர் பண்ணி நான் எடுத்துகிட்டு வரேன். இந்த மீன் டைம் நம்ம வந்து காயெல்லாம் இப்போ எப்படி வேக வைக்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ பாருங்கள், காய் வேக வைக்கிறதுக்கு நான் வந்து கேஸ் பற்ற வச்சு நான் பேன் வச்சுருக்கேன். பேன் நல்லா ஹீட் ஆனோடனே கொஞ்சம் ஆயில் விட்டுருங்க. கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு நல்லா ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம கடுகு உளுத்தம்பருப்பு போடலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு, இப்போ அந்த கடுகு உளுத்தம்பருப்பு நம்ம போட்டுடலாம். கடுகு நல்லா பொரியட்டுங்க, கடுகு நல்லா பொரியுதுங்க. நான் கேஸ் லோ பண்ணிட்டேன். இப்போ நம்ம இதில் வந்து கொஞ்சம் கருவேப்பிலை தள்ளி வச்சு, அதுக்கப்புறம் இந்த காய். காய் வந்து இவ்வளோ போடணுன்னுலாம் கிடையாதுங்க, நீங்கள் என்னென்ன காய் வீட்டில் இருக்கோ அது வச்சு கூட செய்யலாம். இது இந்த காய் வந்து இல்லாமல் சாம்பார் வெங்காயம் தனியாக வச்சு கூட நம்ம இந்த பிசிபிலாபாத் பண்ணலாம். பாருங்க, இந்த பீன்ஸ் போட்டுக்கலாம் நம்ம. என்னென்ன காய் வீட்டில் இருக்கோ அதை வச்சா நம்ம செய்யலாம். கொஞ்சம் தக்காளி ஒரு 3 தக்காளி நான் எடுத்திருக்கேன். கேப்சிகம், காயெல்லாம் தனியாக சமைச்சு கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க பசங்கள்லாம், சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி நம்ம பிசிபிலாபாத்தெல்லாம் பண்ணும்போதும் அதில் நல்லா வெந்து அதோடு சேர்ந்துடும். இப்போ நம்ம இதுக்கு தேவையான உப்பு போடுவோம். மஞ்சத்தூள் கொஞ்சம், இந்த காய்க்கு தேவையான உப்பு போடும். கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம இதை நல்லா வேகட்டும், மூடி வைக்கணும். நல்லா 1 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் நான், ஃபுல் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா வேகட்டும்.
பாருங்க இது 10 நிமிஷம் ஆயிடுச்சு நான் இப்போ அந்த காய் வச்சு காய் நல்லா வெந்துருச்சு ரொம்ப வெந்த உடையெல்லாம் வேணாங்க காய் நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இது அப்படியே இறக்கி தனியா வெச்சிரலாம் ரைஸும் பருப்பும் வேக வைக்கிறதுக்கு நான் குக்கர் வச்சிருக்கேன் இப்போ பாருங்க நான் சொன்னேன்லையா 2 டம்ளர் அரிசினு அந்த அரிசி வந்து நீங்க வீட்ல சாதம் வடிக்கிற அரிசி எந்த அரிசியா இருந்தாலும் சரி நல்லா 1/2 மணி நேரம் ஊற வச்சிட்டேன் அதுக்கு வந்து இப்போ மொத்தம் வந்து 2 பருப்பு 1 எடுத்துக்கேன் 4 டம்ளருக்கு வந்து நீங்க 12 டம்ளர் தண்ணி 1க்கு 3 தண்ணி சாம்பார் இந்த பிசிபிலாபாத் பாருங்க அரிசி போட்டேன் நல்லா 1/2 மணி நேரம் ஊற வச்சு இப்போ இந்த பாசி பருப்பு நீங்க மொத்தமா கூட ஊற வச்சிரலாம் நான் உங்களுக்கு காட்றதுக்காக இந்த மாதிரி தனி தனியா ஊற வச்சிருக்கேன் இது தோரம் பருப்பு அரிசியும் பருப்பும் mix பண்ணிட்டேன் நானே இப்போ அதுல இந்த சாம்பார் வெங்காயம் போடுவோம் மஞ்சத்தூள் கொஞ்சம் அதுல கொஞ்சம் போட்டுக்கோ நம்ம காயில இதலயும் கொஞ்சம் போடுவோம் பெருங்காயத்தூள் இப்போ இந்த ரைஸ்க்கு தேவையான உப்பையும் போட்டுருவோம் வந்து நம்ம கடைசில டேஸ்ட் பண்ணிட்டு வேணும்னா போடலாம் இப்போ ரெண்டு பச்சை மிளகாய் கீறி போடுவோம் பாருங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் போட்டுருக்கேன் இப்போ எல்லாத்தையும் நல்லா mix பண்ணிடுங்க mix பண்ணி ரெண்டு விசில் வந்ததுக்கு அப்புறம் ஒரு 5 minutes அப்படியே ஸ்லோல வச்சிருங்க நல்லா வேகட்டும் போட்டு நல்ல ஸ்டீம் வந்த அப்புறம் வெயிட் போட்டு ரெண்டு விசில் வந்த உடனே நீங்க 5 minutes ஸ்லோலயே வச்சிருங்க அதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யறதுன்னு பாப்போம் இப்போ பாருங்க ரெண்டு விசில் வந்து கரெக்டா 5 minutes நல்ல ஸ்லோல போட்டேன் இப்போ இந்த ஸ்டீம் எல்லாம் போனதுக்கு அப்புறம் நான் வந்து ஓபன் பண்றேன் பாருங்க அரிசி பருப்பு எல்லாம் நல்லா வெந்திருக்கு புளி கரைச்சு வச்சிருக்கேன்டியா அது ஊத்தலாம் நம்ம ரொம்ப புளி இருந்தாலும் நல்லா இருக்காதுங்க நம்ம லிமிட்டா பார்த்து ஊத்தணும் இதுக்கு புளி இப்போ இதுல வந்து இந்த காய் வேக வச்சு வச்சிருக்கோம் இல்லையா அந்த காய் இதில் போட்டுருவோம் போட்டு நல்லா mix பண்ணி விட்டுருங்க இப்போ நீங்க உப்பு டேஸ்ட் பண்ணலாம் இதில் நம்ம இந்த சாம்பார் தூள் நான் அரைச்சிட்டு வந்திருக்கேன் இல்லையா போட்டுக்கலாம் நான் ஒரு 3 டேபிள்ஸ்பூன் போடுறேன் நல்ல கமகமன்னு வாசனை அந்த சாம்பார் தூளோட வாசனை பிசிபிலாபாத்தோட கன்சிஸ்டன்சி பாருங்க கரெக்டாக வந்திருக்கு ரொம்ப கெட்டியாயிடுச்சு உங்களுக்கு வந்து சாதம் ரொம்ப ஹார்டாக இருந்ததுன்னா கொஞ்சம் சுடுதண்ணி நல்லா கொதிக்க வச்சுட்டு நீங்கள் mix பண்ணணும் அதில் இப்போ நம்ம உப்பு டேஸ்ட் பண்ணலாம் உப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது உப்பு பத்தலைன்னா நீங்கள் போட்டுக்கலாம் இன்னும் கொஞ்சம் சாம்பார் தூள் நான் வந்து போட்டுக்கலாம் இப்போ 2 டம்ளர் அரிசிக்கு 1 டம்ளர் பருப்பு சாம்பார் தூள் வந்து 5 டேபிள்ஸ்பூன் போட்டிருக்கேன் நான் காரமெல்லாம் கரெக்டாக இருக்குது நல்லா mix பண்ணி விட்டுட்டு ஒரு சின்ன கொதி வரணும் கொஞ்சம் மூடி வச்சுருங்க ஒரே ஒரு கொதி நம்ம அந்த புளி தண்ணி ஊற்றிருக்கோம் இல்லையா அதனால் சின்ன ஒரு ஸ்டீம் வந்தப்பறம் நம்ம இறக்கிடலாம் பாருங்கள் நல்லா ஸ்டீம் வருது போருங்க இப்போ நல்லா கொதி வந்திருக்கோம் உள்ளே நான் கேஸை ஸ்லோ பண்ணிட்டேன் பாருங்கள் இந்த காயெல்லாம் வந்து ரொம்ப வெந்து அப்படியே கரையாமல் நல்லா இருக்குது பாருங்கள் நம்ம சாம்பார்லலாம் போடுற மாதிரி அப்படியே இருக்குது இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ கொஞ்சம் நெய் விட்டு நம்ம தாளித்து விடலாம் இறக்கிடலாம் இப்போ பாருங்கள் நம்ம வந்து இது கொஞ்சம் நெய் விட்டு இது தாளித்து கொட்டலாம் நான் வந்து ஒரு 3 டேபிள்ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன் நம்ம ஆயிலெலாம் நிறைய போடல அதனால் நெய் கொஞ்சம் ஒரு 3 டேபிள்ஸ்பூன் விட்டுருக்கேன் நான் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் கடுகு போடலாம் நம்ம இப்போ பாருங்கள் நெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு கொஞ்சம் ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு நல்லா பொரியட்டும் பாருங்கள் நல்லா கடுகு பொரிஞ்சிடுச்சு கருவேப்பிலை அந்த வரமிளகாய் கேஸ் ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ நம்ம இதை எடுத்து அப்படியே அந்த பிசிபிலாபாத் மேலே மடி போட்டுக்கோம் நல்லா mix பண்ணி விட்டுருங்க டேஸ்டியான பிசிபிலாபாத் ரெடி ஆகிடுச்சுங்க ஈஸியாக நம்ம வீட்டில் பண்ணலாம் இது நீங்களும் இதே மெத்தடில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்